காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட தேர்தலில் தமிழகம் தவிர்த்து மற்ற மாநிலங்கள் குறித்தான செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான தேர்தல் 7 கட்டமாக நடைபெறுகின்றது. இதன் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஷ்மீர் முதல் தமிழகம் வரை 11 மாநிலங்களில் 95 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. வட மாநிலங்களை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் ஸ்ரீநகர் தொகுதியில் போட்டியிடும் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா முன்ஷிபாக் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அவரது மகன் உமர் அப்துல்லாவுடன் வந்து தனது வாக்குகளை செலுத்தினார். அப்போது மாலேகாவ் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட சாத்வி பிரக்யாவிற்கு பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பளித்ததை விமர்சனம் செய்தார். பீகாரில் 5 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 69 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் ஐக்கிய ஜனதாதளத்திற்கும் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்திற்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. பீகாரில் மக்கள் உற்சாகமாக வாக்களித்தனர். நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாம் கட்டமாக 8 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் முக்கிய வேட்பாளர்களாக உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் ராஜ் பாபர், பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை ஹேமா மாலினி உள்ளிட்டோர் உள்ளனர். இன்று செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ஹேமா மாலினி, சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் சண்டையிடுவதிலேயே உரியாக இருப்பதாக தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை அசாமில் உள்ள 5 தொகுதிகளில் 50 வேட்பாளர்கள் களமிறங்குகின்றனர். இங்கு வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றது. மற்றொரு வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் ஒரே தொகுதியில் மட்டும் 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மேற்கு வங்கத்தில் இன்று தேர்தல் நடைபெறும் 3 தொகுதிகளில் 41 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த தொகுதிகளில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 4 பெரும் கட்சிகளுக்கு இடையே போட்டி நிலவியது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் முகமது சலிமின் வாகனம் தாக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிசாவில் 5 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் மற்றும் ஆளும் பிஜு ஜனதாதளம் கட்சிக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே ஒடிசாவில் தேர்தல் அதிகாரியை மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொன்றனர். மத்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய 2 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்றது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 10 தொகுதிகளில் 179 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு இடையே பெரும் போட்டி ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு இடையே பெரும் போட்டி நிலவுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் மான்பூர் பகுதியில் 11 மணி அளவில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்தார். தென் மாநிலங்களில் தமிழகத்தை தவிர்த்து கர்நாடகாவில் இன்று 14 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, காங்கிரஸ் மூத்த தலைவர் வீரப்ப மொய்லி உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். ராம்நகர் தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்த கர்நாடக முதல்வர் குமாரசாமி, வாரிசு அரசியலே நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதேபோன்று பெங்களூருவில் நடிகர் பிரகாஷ்ராஜ் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் திருவிழாவில் தமிழகத்தைப் போன்றே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்ததால் வாக்குப்பதிவில் ஆங்காங்கே தொய்வு ஏற்பட்டது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.